கோவை ஆவாரப்பாளையம் பகுதியில் உள்ள ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் புகையிலையின் தீமைகள் குறித்து விளக்கும் வகையில் அறிமுக விழா கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வருகின்ற ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் இன்று உலக புகையிலை எதிர்ப்பு தினம் அனுசரிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சிகளை மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் குகன் தலைமை தாங்கி புகையிலையின் தீமைகள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் டிஜிட்டல் பிளேபுக்கை வெளியிட்டார் தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் பதினைந்து பக்கங்கள் கொண்ட இந்த பிளிப் புக்கினை எஸ் சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அறக்காவலர் சுந்தர் மற்றும் போக்குவரத்து துணை ஆணையர் எஸ் ஆர் செந்தில்குமார் முன்னிலையில் வெளியிடப்பட்டது இந்த பிளிப் புக்கில் புகையிலையால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் அவற்றின் அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை முறைகள் என்ன என்பது தொடர்பான அனைத்து உரையாடல்களும் அனிமேஷன் வீடியோ வடிவில் விழிப்புணர்வு தகவலாக இந்த தளத்தில் உள்ளது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் புகையிலைகளால் ஏற்படும் தீமைகள் குறித்து டாக்டர் குகன் கூறுகையில் சிகரெட்டில் இருந்து வரும் புகையிலை குறைந்தது ஐம்பது புற்றுநோயை உண்டாக்கும் ரசாயனங்கள் உள்ளது அவை நுரையீரல் புற்றுநோயை மட்டும் ஏற்படுத்தாமல் தொண்டை உணவு குழாய் கல்லீரல் பித்தப்பை இதயம் கணையம் சிறுநீரகத்தையும் பாதிக்கின்றது மேலும் சிறுநீர்ப்பை சிறுநீரகம் மற்றும் சில சமயங்களில் ரத்த புற்றுநோய் கூட ஏற்படும் வகையில் புகையிலை மனிதர்களுக்கு தீங்கு விளைவித்து வருவதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது